बेबी। பேபி என்ன இவ்வளவு தூரம் வந்துட்டு வீட்டுக்குள்ள வராம அப்படியே போறீங்க? உள்ள வாங்க, உள்ள வாங்கன்னு சொல்றேன். எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா உங்களை பார்க்கும் போது? முதல்ல உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. உட்காருங்க பேபி. என்ன அப்படி பாக்குறீங்க? ஓ என்னடா, தம்பி இறந்து போன வருத்தம் கொஞ்சம் கூட இல்லாம நம்மள பார்த்ததும் இவ்வளவு சந்தோஷமா ரிசீவ் பண்றாளேன்னு குழப்பமா இருக்கா. என் தம்பி இறந்து போன துக்கம் என் மனசுக்குள்ள இருக்கு, அதுவும் உங்க லக்ஷ்மியால. அதாவது எனக்கு சுத்தமா பிடிக்காதவளால. என் தம்பி கொலை செய்யப்பட்டு இறந்திருக்கான், எப்படி துக்கம் இல்லாம இருக்க முடியும்? வலிக்குது. ஆனா அது எல்லாமே மீறி உங்களை பார்த்ததும் என்னன்னு தெரியல, மனசுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். சரி சொல்லுங்க, என்ன இவ்வளவு தூரம் சொல்லுங்க வாசு, என்ன விஷயமா என்ன பார்க்க? ஏதோ சொல்லணும்னு என்ன தேடி இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணணும். சாரி வாசு, என்னால முடியாது. இப்ப ஏன் டல்லாயிட்டீங்க? நான் முடியாதுன்னு சொன்னதுனாலயா? பின்னென்ன, நீங்க என்கிட்ட கேக்குற எதையும் இல்ல நான் உங்களுக்கு செய்யற எதையுமே நீங்க இப்படி உதவின்னு சொல்லலாமா? உங்களோட உத்தரவுன்னு சொல்லுங்க, என்னோட கடமைன்னு சொல்லுங்க, அதுதான் பேபி கரெக்டா இருக்கும். சரி இப்ப சொல்லுங்க, நான் என்ன செய்யணும்? இந்த சூழ்நிலையில உங்களை கேட்கறது தப்புதான், ஆனா எனக்கு வர வழி தெரியல. அதான் இப்ப எதுக்காக நீங்க தயங்கி தயங்கி பேசுறீங்க? நான் உங்களுக்கு என்ன செய்யணும் தயங்காம சொல்லுங்க. என் லக்ஷ்மி அம்மா இந்த கேஸ்ல இருந்து எப்படியாவது வெளியே வரணும், அதுக்கு நீங்க எப்படியாவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும். இல்லைனா இதை கேட்கறது எனக்கு வேற வழி இல்லை. இதை பாருங்க, லக்ஷ்மி அம்மா கொலை செய்யற அளவுக்கு தப்பான ஆள் கிடையாது. இது ஏதோ அவளையும் மீறி சந்தர்ப்ப சூழ்நிலைனால அது. பவித்ரா, நீங்க நினைச்சீங்கன்னா கண்டிப்பா லக்ஷ்மி அம்மா இந்த கேஸ்ல இருந்து வெளியே கொண்டாட முடியும். உங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு, அதனால தான் உங்களை தேடி வந்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ நிறைய கோவம் இருக்குன்னு எனக்கு தெரியும். உங்களுக்கு தண்டனை கொடுக்கணும்னு நினச்சா எனக்கு தண்டனை கொடுங்க. ஆனால் பாவம் லக்ஷ்மி அம்மா, அவளை இந்த கேஸ்லேருந்து எப்படியாவது வெளியே கொண்டு வந்துருங்க ப்ளீஸ். உங்களுக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன். இல்லை, இதை பாருங்க, கௌதமோட அம்மா லக்ஷ்மி அம்மா இந்த கொலையை வேணுட்டே பண்ணல அப்படின்னு சொன்னாங்கன்னா தான் லக்ஷ்மி அம்மா அழுத்த கேஸ்லேருந்து வெளியே வர முடியும். நீங்கள் நினச்சிங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ண முடியும். பவித்ரா, நீங்கள் பண்ண போகிற ஹெல்ப்பில் தான் என் தங்கச்சியோட வாழ்க்கையும் இருக்குது,
என் லட்சுமியோட வாழ்க்கையும் இருக்கு. ப்ளீஸ். இந்த ஹெல்ப் நீங்க பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும். பரவாயில்ல, தொந்தரவு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. நில்லுங்க வாசு. நான் வாழ்றதே உங்களுக்காக தான் வாசு. முதல் தடவை என்கிட்ட ஒன்று வேணும்னு வந்து கேட்டிருக்கீங்க, அதை எப்படி நான் முடியாதுன்னு சொல்லுவேன்? சரி, நீங்க என்கிட்ட வாய்விட்டு கேட்ட ஒரே காரணத்துக்காக என் தம்பி இறந்து போன சோகத்தையும் மறந்து நிச்சயமா லட்சுமிய நான் இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறேன். பவித்ரா, பவித்ரா, ரொம்ப தேங்க்ஸ் பவித்ரா. அவசரப்பட்டு தேங்க்ஸ்லாம் சொல்லிடாதீங்க. ஏன்னா இதுக்காக நான் உங்ககிட்ட ஒரு பிரதி உபகாரத்தை எதிர்பார்க்க போறேன். அது தேங்க்ஸுங்கிற வெறும் வார்த்தையில் இல்லை. உங்களோட ஞாபகம், உங்களோட ஞாபகத்தை எனக்கு நீங்க உருவமா தரணும். புரியல. எத்தனையோ முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ போராடி பார்த்துட்டேன், ஆனா கடைசி வரைக்கும் நான் நினைச்சது நடக்கவே இல்லை. இதுக்கப்புறம் இனிமே நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க, என் கழுத்துல தாலி கட்டுங்க, என்ன உங்க பொண்டாட்டி ஏத்துக்கோங்கன்னு சத்தியமா இனிமே நான் சொல்ல மாட்டேன். உங்களை விட்டு விலகிடுறேன். சத்தியமா சொல்றேன், உங்களை விட்டு நான் நிரந்தரமா விலகிடுறேன். ஆனா தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ஜென்மத்துல உங்க நினைப்போடவே வாழ்ந்து உங்க நினைப்போடவே சாகணும்னு விதி எழுதி வச்சிருக்க. அதனால உங்க ஞாபகத்தை எனக்கு நீங்க ஒரு குழந்தையா கொடுக்கணும். என் கூட ஒரே ஒரு நாள், ஒரே ஒரு நாள் குடும்பம் நடத்தணும். வாசு, தயவு செஞ்சு என்னை கொச்சையா நினைச்சிடாதீங்க. நான் வேற எந்த உள்நோக்கத்தோடையும் இதை கேட்கல. நீங்க தான் எனக்கு இல்லைன்னு ஆயிட்டீங்க. அட்லீஸ்ட் உங்க மூலமா கிடைக்கிற குழந்தையாவது என்னோட வாழ்க்கையை முழுமையாகட்டும். ப்ளீஸ். நீங்க உடனே பதில் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல. மண்டே தான் லட்சுமியை கோர்ட்டு கூட்டிட்டு போவாங்க. நடுவுல ரெண்டு நாள் இருக்குல்ல, நீங்க நல்லா யோசிச்சுட்டு சரின்னா மட்டும் சொல்லுங்க. நான் வெயிட் பண்றேன். மண்டே மார்னிங் லக்ஷ்மி உங்ககிட்ட திரும்ப வந்துடுவா. அதுக்கப்புறம் உங்களோட வாரிசை சம்மந்துக்கிட்டு உங்களை விட்டு ரொம்ப தூரமாக விலகி போயிடுவேன். அதுக்கப்புறம் சத்தியமாக நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சத்தியம்.
வாசு, பவித்ரம்மா என்னப்பா சொன்னாங்க? உங்களோட ஞாபகத்தை எனக்கு நீங்க உருவமா தரணும். அண்ணா, அண்ணியை வெளியில கொண்டு வரதுக்கு சம்மதிச்சிட்டாங்கண்ணா? சொல்லுங்க அண்ணா, என்ன சொன்னாங்க? உங்க ஞாபகத்தை எனக்கு நீங்க ஒரு குழந்தையா கொடுக்கணும். ஏன்பா அமைதியா இருக்கு? என்னப்பா இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்க? முடியாதுன்னு சொல்லிட்டாங்களா? அவ அப்படி சொல்லியிருந்தா கூட பரவாயில்லம்மா. அவ நிச்சயமா லட்சுமி அம்மா வெளியே கொண்டாந்துருவாளாம். ஆனா அதுக்காக நான் அவளுக்கு ஒரு வாரிசு கொடுக்கணுமா? என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா சாமி? ஒன்றை உந்தன் மனம் கேட்டது அந்த ஒன்றும் வேறு இடம் போனது. கையில் வரும் என பார்த்தது இன்று கை நழுவி ஏன் போனது? என்ன என்ன கனவு கண்டாயோ சாமி, வாழ்க்கை ஒரு கனவு தானையா? ஓவியா, என்ன ஓவியா, என்ன வேலை பண்ணிட்டு இருக்க நீ? ஏன் ஓவியா இது மாதிரி பண்ணிட்டு இருக்க? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. என்னாலதானே அன்னைக்கு இந்த நிலைமை? எங்க, நான் கேட்டதுக்கு இன்னும் நீங்க பதில் சொல்லவே இல்லையே. ராஜேஷோட அம்மா கிட்ட நீங்க திரும்ப திரும்ப பக்குவமா பேசி அவங்கள எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி ஓவியாவ மருமகளா ஏத்துக்க வைக்கிறத விட்டுட்டு என்னை பத்தி ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? எங்க, நான் உங்ககிட்ட தானே பேசிட்டு இருக்கேன். கோர்ட்ல நீ நிரபராதம் தீர்ப்பாகே, நீ ரிலீஸ் ஆனாதா ஓவியாவ மருமகளா ஏத்துப்பாங்கன்னு ராஜேஷோட அம்மா சொல்லிட்டாங்க.
நான் நிரபராதின்னு எப்படி இங்க ப்ரூவ் பண்ண முடியும்? அதுக்கு தான் எந்த வாய்ப்பும் இல்லையே. தயவு செஞ்சு ராஜேஷோட அம்மாவை எப்படியாவது சமாதானப்படுத்த வேற ஏதாவது வழி இருக்கான்னு யோசனை பண்ணுங்க. வேற வழி இல்லை லட்சுமிமா. திங்கக்கிழமை கோர்ட்ல நீ நிரபராதின்ற தீர்ப்பு வரும். என்ன ஆறுதல் படுத்துறேங்கிற பேர்ல எதுக்காக இப்படி நடக்காததெல்லாம் பேசுறீங்க? நடக்கும் லட்சுமிமா, கண்டிப்பா நடக்கும். எப்படிங்க சிதை வச்சு நீங்க இவ்வளவு உறுதியா சொல்றீங்க? என்ன மன்னிச்சிரு லட்சுமி அம்மா, நான் உனக்கு துரோகம் பண்ண போறேன். எனக்கு வேற வழி தெரியல. எங்க ஏன் இப்ப கண் கலங்குறீங்க? ஒண்ணு இல்ல லட்சுமி அம்மா. என்னாச்சுங்க சொல்லுங்க, என்னன்னு கேக்குறே இல்லங்க. ஒண்ணு இல்ல, நான் வரேன். பேபி, நீ நினைச்சு தெரிஞ்சு நடந்துடும். ஐயோ சீரியஸ், நிஜமா சொல்றீங்க? நான் நினைக்கிற நல்ல காரியம் நடக்கணும்னா நீ நினைச்ச கெட்ட காரியம் நடந்துதான் தீரணும். தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச். இப்ப நான் வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்கேன். தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் லாட், தேங்க்ஸ் லாட். Oh my God! Oh, I'm the happiest girl in this world! அவன் பார்த்ததுமே நான் பூத்து விட்டேன். அந்த ஒரு நொடியை நெஞ்சு ஒளித்து வைத்தேன். பாரதி, எப்படியோ பவித்ரோட வாழ்க்கை நல்லபடியா ஆரம்பிச்சா சரி. கண்ணு, நான் ரூம் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். இரு, நான் போய் பால் எடுத்துட்டு வந்துடுறேன். ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு கண்ணு? பேபி, உள்ள வாங்க. ஐயோ பேபி, சத்தியமா என்னால நம்ப முடியல. நீங்க எனக்காக ஏன் வீட்டுல? இப்ப எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு, என் ஃபீலிங்ஸ் எல்லாத்தையும் மொத்தமா உங்ககிட்ட கொண்டு வந்து கொட்டணும் போல இருக்கு. ஆனா நான் சொல்ல ஆரம்பிச்சேனா விடியற வரைக்கும் சொல்லிக்கிட்டேதான் இருப்பேன்.
ஆனா அது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்ச மாதிரி உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தான் சொல்லணும். ரொம்ப 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 தேங்க்ஸ் பேபி.